நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இந்த தொடர் வீடியோக்கள் இதிலையும் ஒரு நுணுக்கத்தை சொல்லிடுவேன். 12 அதிபதி எப்படி இருக்க வேண்டும்? 12 இடத்திற்கு மட்டும். பொதுவாகவே சூரியனையும் சந்திரனையும் தருத்து மற்றவங்கள்லாம் 12 வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மற்ற ஒரு வீட்டில் வந்து அவர்கள் சுபராக இருப்பார்கள். இப்பொழுது மேஷ லக்ன வீடியோவை போட போகிறோம். அவர் பாக்கியாதிபதியாக 9 இடத்தில் இருப்பது சிறப்பு. அப்படின்னா கூட 12 இடம் என்ன தரும்? உண்மையில் 12 இடம் மிக நல்ல இடம். அப்படிலாம் மறைவு ஸ்தானம்னு சொன்னால் அது கெட்ட இடமே கிடையாது. 12 இடம் தான் உங்களுடைய செலவுகளை, உங்களுடைய வள்ளல் தன்மையை, நீங்கள் எவ்வாறு சம்பாதிப்பீர்கள் என்பதற்கான மறைமுக அமைப்புகளை அந்த 12 இடம் குறிக்கும். நீங்கள் செலவு பண்ணணும். செலவு பண்ணணும்னா காசு வேணுங்க. பணம் வர வேண்டும் இல்லையா? வருமானம் வர வேண்டும் இல்லையா? வருமானத்தை செலவு செய்கிறீர்களா? தாய் தந்தை சேர்த்து வைத்த அமைப்பை, குன்றை, ஒரு குன்று போல சேர்த்து வைத்திருந்ததை அப்படியே குறைய குறைய எடுத்து செலவு செய்கிறீர்களா? அல்லது இறைக்கின்ற கேணிதான் சுரக்கும் என்பதைப் போல வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது, அதன் மூலமாக நான் வந்து நல்ல விதமாக செலவும் செய்து நன்றாகவே இருக்கிறேன். வள்ளல் தன்மைன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. விட்டு விலகுதல் என்பது 12 இடத்தின் தன்மை. உங்களை விட்டு பணம் விலகுதல், நல்ல விதமாக விலகுகிறதா, அசுப விதமாக விலகுகிறதா? அடுத்தவரை வாழ வைப்பதற்காக ஒரு வள்ளல் தன்மையோடு கர்ணனை போல கொடுக்கிறீர்களா, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில அடுத்தவர்களை கெடுப்பதற்காக அந்த பணம் செயல்படுகிறதா? எத்தனையோ அமைப்புகளை, சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நம்ம விலக்கி சொல்லிவிட முடியும். குரு எங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிற வீடியோக்கள் இல்லை இது. அதை நம்ம வேற மாதிரி போட்டுருவோம். ஏற்கனவே 6-8 நிறைய விளக்கிட்டோம். இங்கே 12 அதிபதியாக அந்த அதிபதி எங்கே இருந்தால் நல்லது? நுணுக்கம். ஒரு சில நிலைகளில் மாறுபடுவேன், சில நிலைகளை விளக்கவே மாட்டேன். குரு எங்கிருந்தால் நல்லதுன்னா 1579 நீங்கள் நல்லா சொல்லிடுவீங்க. 159 குரு பகவான் இருப்பது, இயற்கை சிவரான குரு பகவான் இருப்பது நல்லது. அது ஒட்டுமொத்த ஜாதகத்திற்கு நல்லது. இப்பொழுது நம்ம பேச போகிறது பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பு. வெளிநாட்டில் நிறைய பேர் அதை நினைக்கிறீங்கல்ல, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பணும்னு நினைக்கிறீங்க. அப்போ குடும்பத்திற்கு ஒருவர் வெளிநாட்டிற்கு போய்விட்டு வந்து விடுகிறார், அல்லது அங்கேயே தங்கி விடுகிறார். அதுலேயும் மிக முன்னேறிய கம்யூனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய, எஃப்சி என்று சொல்லப்படக்கூடிய ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ஃபுல்லாகவே இப்போ இந்தியாவை தவிர்த்து விட்டு வெளிநாட்டில், ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. நம்முடைய சமூக இடஒதுக்கீட்டு தத்துவத்தின் அடிப்படையில் 100 எடுத்தால் கூட, 90 எடுத்தால் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலையில் திறமைகளை வைத்து கொண்டு எங்கே போவது என்பதன் அடிப்படையில் அவர்கள் உடனே வெளிநாட்டிற்கு போய் அங்கே பிழைக்கக்கூடிய அமைப்பு, அங்கேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுறாங்க. ஆக 12 இடம் உண்மையில் அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவமான இடம் இல்லை. பனிரெண்டாம் அதிபதியாக அவர் நல்ல விதமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் 4-8 இடங்களில் இருக்கணும். 4 உச்சமாக இருக்க வேண்டும், 8 இடத்துல நட்பாக இருக்க வேண்டும். இந்த 4-8 இடங்களில் அவர் இருக்கும் பொழுது 12 பாவகம் நல்ல விதமாக இயங்கும். நற்செலவுகள் இருக்கும், நல்ல செலவுகள். வேற எந்த விதத்திலும் இங்கே பாவத்துவம் வந்துடக்கூடாது. இயல்பாக இருக்கும்போது கை நிறைய காசு இருக்குங்க தசாபக்திகளின் அடிப்படையில். அதுக்காக உடனே புதன் பாவத்துவமாக இருந்து புதனின் தசை நடந்து கொண்டிருந்தால் அங்கே பணம் வராது. இது வந்து 12 பாவகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு இது. இந்த 3 அமைப்புகளை மட்டும் போற்றிவிட்டேன். 4-8-12 இந்த 4-8-12 முக்கோணத்தை பாருங்க. இது ஒரு அற்புதமான முக்கோணம். எங்கிருந்தாலும் குரு அந்த 4-8-12 தொடர்பு கொள்வார். 4 இடத்தில் இருந்தால் 8-12 பார்ப்பார். 12 இடத்தில் இருந்தால் அப்படியே அந்த அமைப்புக்கு, 8 இடத்தில் அமைப்புக்கு வந்துடுவார். இந்த 4-8-12 என்பது அது ஒரு விதமான நல்ல விதமான முக்கோணம். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா 12 இடத்தில் இருக்கிறார், 4 தொடர்பு கொள்கிறார், 8 தொடர்பு கொள்கிறார். 8 இடத்தில் இருக்கிறார், 12 பார்க்கிறார், 4 பார்க்கிறார். ஆக இந்த முக்கோணத்தை புரிந்து கொண்டு
இந்த முக்கோண அமைப்பில் ஒரு இயல்பான ஒரு அமைப்பை உங்களுக்கு புரியாத ஒன்றை சொல்லி காட்டியிருக்கிறேன். சுக்கிரன் பார்ப்பது, பௌர்ணமி சந்திரன் இங்கே பார்த்தீங்கன்னா குருவின் யோக நிலை, பனிரெண்டாம் இடத்திற்கு மட்டுமே உரித்தான யோக நிலை, பாக்கியத்திற்கு இல்லை. மறுபடியும் இந்த வீடியோவை நல்லா புரிஞ்சுக்கணும், நுணுக்கமான வீடியோ. பனிரெண்டாம் இடத்தின் பலன்களை நீங்கள் தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் எனில் வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வெளிநாட்டில் பொருள் சேர்த்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும், நல்ல கனவானாக தனவானாக பொருள் செலவு செய்பவனாக அசுப செலவுகள் இல்லாமல் சுப செலவுகளாக லக்ஸரியஸாக இருக்கணும்னா பனிரெண்டாம் இடம்.